சிவகங்கை மாவட்டம் வைரவன்பட்டியில் திமுக மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கொழி வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. 1500 பேருக்கு 20,000 பணம், 5 பவுன் வெள்ளி பதக்கம், வேஷ்டி, சேலை அடங்கிய பொற்கொழியை அமைச்சர் உதயநிதி வழங்கினார். பொய் சொல்லி என்கிட்ட பணத்தை புடுங்கிட்டியடா, ஏய் என்னுடைய செயின் தானடா இப்படி மாறி இருக்குது, மன்னிச்சிருங்க பாஸ். சிங்கம்புணரியைச் சேர்ந்த முதியவர் ஒருவருக்கு வழங்கப்பட்ட பையில் பணம் இல்லை. அமைச்சர் கிட்டதான் வாங்கினேன், கீழே இறங்கி பார்க்கும்போது காலி பை தான் இருந்துச்சு என புலம்பிக் கொண்டே அந்த முதியவர் கிளம்பி ஒண்ணுமே தெரியலையே. எல்லாம் பிரிச்சு பாத்தீங்களா? எல்லாம் பிரிச்சு பாருதியா? பணம் இருந்துச்சா இல்லையா? பணம் இல்லையா? பணம் இல்லை. விழா முடிந்து அமைச்சர் கிளம்பியதும் கழக உடன்பிறப்புகள் அனைவரும் வழக்கம் போல வாசலை நோக்கி ஓடினர். இந்த முறை அமைச்சர் வரவேற்புக்காக கரும்பு மற்றும் வாழை அலங்காரம் செய்திருந்தனர். சிதம்பரம் கூறியதாவது, வளர்ச்சித் திட்டங்களை அமல்படுத்துவதில் பாஜக தலைமையிலான அரசு முழு உறுதிப்பாட்டுடன் செயல்படுகிறது, அதை நான் பாராட்டுகிறேன் என சிதம்பரம் பதிலளித்தார். மோடி அரசுக்கு சிதம்பரம் பாராட்டு சான்றிதழ் வாசித்திருப்பது காங்கிரஸ் தலைமையை கடுப்பு காலாக்கியிருக்கிறது. மோடிக்கு நிகரான தலைவர் நம் நாட்டில் இல்லை என சிதம்பரத்தின் மகன் கார்த்தி ஒரு மாதத்துக்கு முன் புகழாரம் சூட்டியது காங்கிரஸ் ஆரை கொந்தளிக்க வைத்தது. எத்தனை காலம்தான் மோடியை பழித்துக் கொண்டே இருப்பார்கள்? கடைசியில் உண்மையை ஒத்துக்கொண்டு விட்டார்கள். அதான் காங்கிரசுக்கும் நல்லது என வலைதளங்களில் கருத்துக்கள் பதிவிடப்படுகின்றன. செந்தில் பாலாஜி வேற இப்ப வெளியில இல்ல, செல்ல இருக்காரு. இந்த தேர்தல்ல அந்த திருட்டு டெக்னீஷியன் இல்லாம எப்படி ஜெயிக்க போறீங்க நாங்களும் பாப்போம். என்ன உங்களோட சேர்த்துக்கிறீங்களா? அப்படியா? அப்ப என்ன தலைவர் பொறுப்பு நீ ஏத்துக்கணும். தலைவன் பொறுப்பா? அடி வாங்க, ஆள் வேணும்ல. அடி வாங்குறதுக்கா? செல்லுன்னு சொன்ன உடனே எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. நீங்க பாத்தீங்கன்னா பேட்டரி இல்லாத செல்லு வேலை செய்யும், சிம் இல்லாத செல்லு வேலை செய்யும், நெட்ஒர்க் இல்லாத செல்லு வேலை செய்யும். ஆனா எப்பவுமே வேலை செய்யாத ஒரு செல் இருக்குன்னா அது இந்த ஆள தெரியாத ஸ்டாலினோட சிஎம் செல்லு. பேட்டரியே நிக்காத மொபைலுக்கு டூ இயர்ஸ். நீங்க மனு கொடுங்க, புகார் கொடுங்க, விண்ணப்பம் கொடுங்க, என்ன கொடுத்தாலும் பதிலே வராது, ரிப்ளை வராது. எதுவா இருந்தாலும் அங்க கிணத்துல போட்ட கல்லு அதுதான் இந்த ஸ்டாலினோட சிஎம் செல்லு. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பொதுமக்களை யாராவது அடிச்சா அவங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, போலீஸ் அடிச்சவங்கள தேடி கண்டுபிடிப்பாங்க. ஆனா இப்ப எல்லாம் போலீஸ்காரங்களையே அடிக்கிறாங்க, போலீஸையே அடிக்கிறாங்க. அங்க அடிச்சா எடுத்துக்கிட்டோம், இங்க அடிச்சா எடுத்துக்கிட்டோம். என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்க? போலீஸ் அடிச்சதை யாருன்னு கண்டுபிடிச்சு ஒருவேளை அவங்களை அரெஸ்ட் பண்ணலான்னு போய் நின்னா அங்க பார்த்தா அடிச்சவன் ஒண்ணு திருட்டு திமுக காரனா இருக்கா, இல்ல அந்த திமுக காரனுக்கு சொந்தக்காரனாவோ நண்பனாவோ இருக்கா. போலீஸால ஒன்னும் செய்ய முடியாம கைய கட்டி வேடிக்கை பார்த்துட்டு வந்துடுறாங்க. பொதுவா எங்கயாவது அநியாயம் நடந்தா, அராஜகம் நடந்தா அதை தட்டி கேக்குறது ஒரு பத்திரிகைக்காரனா இருப்பான். ஆனா இந்த ஆள தெரியாத திமுக ஆட்சி காலத்துல பத்திரிகைக்காரனையே தட்டுறாங்க, வெட்டுறாங்க. நிலால இருந்தா கூட இழுத்துட்டு வந்துடுறாங்க.
ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். என்னங்க? தொழில் தர்மம். ஈரோட்ல ஒரு வயசான பாட்டிய வெட்டிருக்காங்க. சேலத்துல 10 சவரன் நகைக்காக ஒரு அம்மாவோட கழுத்து அறுத்திருக்காங்க. கல்லுக்குழியில ஒரு சின்ன குழந்தைய உட்பட்டு ஒரு குடும்பத்தையே வெட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். இத கண்டிக்க வேண்டிய முதல்வர் இந்த போலீஸ் துறைக்கு கண்டனம் தெரிவிச்சு அறிக்கை விடுறாரு. ஒருவேளை ஸ்டாலினுக்கு மறந்துடுச்சோ, அவர் தான் காவல்துறைக்கு அமைச்சர்னு. ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்கப்பா. அந்த சர்வாதிகாரி துக்ளக்கும் இந்த சிரிப்பு சர்வாதிகாரி ஸ்டாலினுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். அந்த துக்ளக் தலைக்கு மேல குல்லா வச்சிருப்பாரு, இந்த ஸ்டாலின் தலைக்கு மேல டாப்பா வச்சிருப்பாரு. மத்தபடி உள்ளுக்குள்ள ஒன்னும் கிடையாது. நீ என்ன மாதிரி மீச வச்ச ஆம்பளையா இருந்தா ஒத்தை கொத்த வாடா பாக்கலாம். மக்கள் அவஸ்தை பத்தி கவலைப்படாம, மக்கள் கஷ்டங்களை கண்டுக்காம இன்னைக்கு சென்னை பஸ் ஸ்டாண்ட கோயம்பேடுல இருந்து எடுத்து இந்த துக்ளக் ஸ்டாலின் கிளம்பாக்கத்துல வச்சிருக்காரு. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம். இவங்களுக்கு குடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுனே தெரியலையே. அதான் உங்களுக்கு சேலம் மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, சேலம் பஸ் ஸ்டாண்ட எடுத்துட்டு போய் கள்ளக்குறிச்சியில வச்சா எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் சென்னை பஸ் ஸ்டாண்ட கொண்டு வந்து செங்கல்பட்டு கிட்ட வச்சிருக்காங்க. நீங்க சேலத்துல பஸ் ஏறி சென்னைக்கு போறதுக்கு கூட 200 ரூபாய் டிக்கெட் வாங்கினா போவீங்க. ஆனா கிளம்பாக்கத்துல இருந்து நீங்க சென்னை ஊருக்குள்ள போறதுக்கு 500-1000 வேணும் ஆட்டோ டாக்ஸிக்கு. ஏன் இப்படி போய் அப்படி போனா? நேராவே போலாமே. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்த உடனே சேலம் பஸ் ஸ்டாண்ட தூக்கி தர்மபுரியில போட்டுட்டு சேலம் பஸ் ஸ்டாண்ட 2G அது ஜி ஸ்கொயருக்கு வித்தாலும் வித்திடுவாரு. நம்ம இங்க போவோம், இங்க போறோம் வா. அவங்க அமைச்சர்ல இருந்து முதலமைச்சர் வரைக்கும் வாய் மட்டும் வாழப்பாடியில இருந்து காட்பாடி வரைக்கும் கிளியும். ஆனா அவங்க ஆட்சி ஊர் பூரா நாரும். வாய் மட்டும் இல்லனா நாய் தூக்கிட்டு போடுவோம். ஸ்டாலின் நம்பர் வந்தா ஆனா எதுல எல்லாம் தெரியுமா? கடன் வாங்கி கவர்மெண்ட் நடத்துறதுல நம்பர் 1, கஜானாவை காலி பண்றதுல நம்பர் 1, ஆள தெரியாத ஆட்சியில நம்பர் 1. ரத்தத்துல ஊர்ன ஒரு விஷயம். அவங்க எப்பவுமே திருடுங்கதான். பிறவியில வந்ததுல அதெல்லாம்